அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழர் கலைகள். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 மற்றும் குரூப் 2A தான் வீடியோ பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் 12th ஹிஸ்ட்ரி, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓவர், 11th ஹிஸ்ட்ரி ஓவர், 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு மூணு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது 11th எத்திக்ஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம். 11th எத்திக்ஸில் மூணு யூனிட் ஓவர். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்குறது நாலாவது யூனிட்டு தமிழர் கலைகள் அப்படின்ற இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இது ஒரு பெரிய யூனிட்டு, நீங்கள் படிச்சினாவே தெரியும் இது ஒரு பெரிய யூனிட்டு. ஸோ நம்ம பாட்டு பாட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து எளிமையாக புரிகிற மாதிரி நான் இங்கே எடுத்து கொடுத்துருக்குறேன். கண்டென்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாம் இதுக்கப்புறம் வந்து லோக்கல் தமிழ் TNPSC அப்படின்றது இல்லை, இதுக்கப்புறம் வந்து பல்லவாஸ் TNPSC அப்படின்னு சர்ச் பண்ணுறது அதுமாதிரி சர்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட சொல்கிறதுக்கு இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, தயவுசெய்து வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நான் நிறைய வீடியோவில் வருத்தப்பட்டு சொல்லின்னு இருக்கிறேன், எனக்கு நான் எதிர்பார்க்குற வியூஸ் வரல அப்படின்னு சொல்லி. சரிங்களா, ஸோ அது வரும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி வாங்க, முதல் க்வெஸ்சன். மணிமேகலை காப்பிய கலைகளை 64 என குறிப்பிட்டுள்ளது. ஆக்சுவலாக குரூப் 1 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஸோ அதாவது இசைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய காப்பிய நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க, மணிமேகலை. சரிங்களா, ஸோ மணிமேகலை காப்பியம் கலைகளை 64 என குறிப்பிடுகிறது. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணம்மை என்ற அடி இடம்பெறக்கூடிய நூல் கம்பராமாயணம். பாடியவர் யார் அப்படின்னா கம்பர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆயக்கலை 64 அப்படின்னு மணிமேகலை காப்பியம் சொல்லுது, அதனையே கம்பராமாயணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயக்கலை 64 ஏய உணர்விக்கும் எண்ணம்மை என்ற அடி குறிப்பிட்டுள்ளது. இதெல்லாம் கம்பராமாயணத்தில் யார் சொல்கிறது, கம்பர் குறிப்பிட்டுள்ளார். நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது கலைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கலைகள் உள்ளது. கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை என 5 கலைகள் உள்ளதாக மயிலை சீனி வேங்கடசாமி குறிப்பிடுகிறார். சரிங்களா, அவர் சொல்கிறார். யார், சீனி வேங்கடசாமி? எத்தனை கலைகள் இருந்தால் சொல்கிறாங்க, 5 கலைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கட்டடக்கலை, கட்டடக்கலை எடுத்துக்காட்டு டக்குன்னு சொல்லலாம், இது ராஜசிம்மன் கட்டிய கைலாசநாதர் கோயில். சிற்பக்கலை நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் சிற்பக்கலைக்கு. சரிங்களா, இது முதலாம் அதாவது ராஜராஜன் சோழன் அதாவது தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி இருக்குது இல்லையா அந்த சிற்பம், அதை சொல்லலாம். ஓவியக்கலை அஜந்தா எல்லோரால் இருக்கிறது. இசைக்கலை, சரிங்களா, யார், சங்கீர்ண ஜதி என்று அழைக்கப்படக்கூடிய முதலாம் மகேந்திரன் இசைக்கலை. நெக்ஸ்ட் வந்து காவியக்கலை பற்றி சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மொத்தம் 5 கலை உள்ளதாக யார் சொல்கிறதுன்னா மயிலை சீனி வேங்கடசாமி குறிப்பிட்டுள்ளார். நெக்ஸ்ட் 4வது க்வெஸ்சன். கோயில்களே காலத்தை கடந்து தமிழரின் கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றுகளாக இன்றளவும் திகழ்கின்றன அப்படின்னு சொல்லி, சங்ககாலம் தொட்டே முறையாக கட்டடக்கலை அழகுரை அமைத்ததற்கான மனநூல்கள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா, ஸோ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டியது அப்படின்னா கோயில் கலைகள் தான் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். 5வது, ஸோ நூலோர் சிற்பின் முகில்தோய் மாடும் என்று இளங்கோவடிகள். ஸோ எதை சொல்கிறாரு, இந்த கோயில்களுடைய கோயில்களே காலத்தை கடந்த தமிழனுடைய கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் நூலோர் சிற்பின் முகில்தோய் மாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடம்னா என்னது, மாளிகை. சரிங்களா, அது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ கோயில்களே காலத்தை கடந்த தமிழரின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், கட்டடக்கலைக்கு எடுத்ததுமே கைலாசநாதர் கோயில். யார் கட்டுந்து கைலாசநாதர் கோயில் எங்கே இருக்குது, காஞ்சிபுரத்தில் உள்ளது. யார் கட்டுந்தனா ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய 2 நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். 6வது, மரத்தினால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சபாநாயகர் மண்டபத்தை இன்றும் காணலாம். புரியுதுங்களா, ஸோ மரத்தினால் கட்டப்பட்ட கட்டடக்கலை எங்கே இருக்குது, சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் 7வது க்வெஸ்சன், பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாம் செங்கல் கட்டிடங்களாகவே இருந்தன, இவை மன்னர்களால் அவ்வப்போது செப்பனிடப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள் ஆகும். குடைவரை கோயில்கள் கருவறை முன் மண்டப தூண்கள் என்ற அமைப்பை கொண்டிருக்கின்றன. நம்ம பார்க்கலாம், பெரிய பாறை குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள் எங்கே, நிறைய இருக்குது.
சரிங்களா, மண்டகப்பட்டு, தலவாயனூர், சரிங்களா, சீமங்கலம், இது மாதிரி நிறைய ஊரில் இருக்குது. அதே மாதிரி வெட்டுவான் கோயில் எங்கே, கழுகுமலை வெட்டுவாயின் கோயில் சரிங்களா, அதே மாதிரி பிள்ளையார்பட்டி கோயில், ஸோ நிறைய சொல்லலாம் சரிங்களா. அதாவது எதுக்கு இந்த பெரிய பாறை, அதாவது குடைவரை கோயிலுக்கு சரிங்களா. அதே மாதிரி ஒன்பதாவது கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டி என்னும் இடத்தில் பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் முதல் குடைவரை கோயிலை அமைத்தான் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து முதலாம் மகேந்திரவர்மன் என்ன பண்ணுறாங்க, 7ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய முதல் குடைவரை கோயில் எந்த ஊரில் வெட்டினதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க, மண்டகப்பட்டு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த மண்டகப்பட்டு அப்படின்னா, அவங்கவுங்க கோயில் கட்டதுன்னா உங்களுக்கு செங்கல் மணல் ஒரு ஒட்டு விதம் அதாவது ஒரு விதமான ஒட்டும் களிமண், ஸோ இது எல்லாமே தேவைப்படும், ஆனால் எனக்கு எதுவுமே தேவைப்படாது, ஜஸ்ட்டு பாறை இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு அந்த மண்டகப்பட்டு கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளதாக நம்மளுடைய புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. இது கேட்கலாம், அதாவது முதலாம் மகேந்திரவர்மனுடைய முதல் குடைவரை கோயில் எங்கு வெட்டப்பட்டது அப்படின்னா மண்டகப்பட்டு. பத்தாவது கொஸ்டின், முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் ஆகும். புரியுதுங்களா, இது வந்து பாண்டியர்கள் யாரு, பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில். பதினொன்றாவது பாருங்கள், குடைவரை கோயில்களை மண்டப கோயில்கள் என்றும் பாறை கோயில்கள் என்றும் அழைக்கப்பட்டன. முற்று பெறாமல் உள்ள ஒற்றைக்கல் கோயில் மாமல்லபுரத்தில் மகிஷாசுரமர்த்தினி கோயில் ஆகும் சரிங்களா. அதாவது முற்று பெறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, முற்று பெறவே இல்லைன்னா சீராக கட்டி முடிக்கவே இல்லையா, அறகுறையாக நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. எங்கே இருக்குது, மகிஷாசுரமர்த்தினி மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில். நெக்ஸ்ட்டு 12வது, கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் செய்யாமல் கட்டப்படும் கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டிடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டடப்படும் கட்டிடக்கலைக்கு கற்றளிகள். கருங்கற்கள் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ரெண்டு முறை படிக்கும்போது அதை மிஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சொன்னம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டிடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். 13வது, கிபி 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்மன் காலத்தில் கற்றளி அமைக்கும் முறை ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இந்த கருங்கற்களை வச்சு கற்றளி அமைக்கக்கூடிய முறை யாருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, யாரு, நரசிம்மவர்மன் காலத்தில், 7ஆம் நூற்றாண்டில் சரிங்களா. ஸோ அதேமாதிரி 8ஆம் நூற்றாண்டில் தோன்றிய கட்டிடங்களில் பெரும்பான்மை கற்றளை கல்களாகவே இருந்தன அப்படின்றாங்க. 14வது, பிற்கால சோழர்கள் செங்கற்களால் ஆன பழைய கோயில்களை கட்டளைகளாக மாற்றியுள்ளனர். புரியுதுங்களா, பிற்கால சோழர் என்ன பண்ணுறாங்க, நிறைய செங்கல்லான்னு கட்டின கோயில் எல்லாத்தையும் கட்டளை கோயிலாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய கோயில் கட்டடக்கலை வந்து நாகரம், வேசரம், திராவிடம் என்று மூன்று வகைப்படும். இந்திய கோயிலினுடைய கட்டடக்கலை நாகரம், வேசரம், திராவிடம் என்று மூன்று வகைப்படும். நாகரம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியா, வேசரம் அப்படின்றது மத்திய இந்தியா, திராவிடம் ஆஷிஷல் தென்னிந்தியா சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 16வது பாருங்கள், சிகரத்தின் அமைப்பானது 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக அமைந்திருந்தால் அந்த விமானம் நாகரம் எனப்படும். இதுவே வட இந்திய கட்டிடக்கலை ஆகும். புரியுதோ என்ன சொல்கிறாங்க, சிகரத்தின் அமைப்பானது 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து எது அந்த விமானம், அதுக்கு நாகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 17வது பாருங்கள், சிகரம் வட்ட வடிவமாக இருப்பின் அந்த விமானம் வேசரம் எனப்படும். இவை இந்தியாவின் மத்திய இந்திய பகுதிகளில் பௌத்த சமய கட்டடக்கலை ஆகும். புரியுதா. நெக்ஸ்ட் 18வது போலாமா, சிகரமானது 8 பட்டை அமைப்புகளுடன் இருந்தால் அந்த விமானம் திராவிடம் எனப்படும். திராவிடம் என்பது தென்னிந்திய கோயில்களின் கட்டடக்கலை ஆகும். அதுதான் நான் ஷார்ட்டாக சொன்னது, வேசரனா வட இந்தியா, சாரி கரெக்டாக தான் சொல்கிறேன்னா, சாரி நாகரம் அப்படின்னா வட இந்தியா, வேசரம் அப்படின்னா மத்திய இந்தியா, திராவிடம் அப்படின்னா தென்னிந்தியா சரிங்களா. நெக்ஸ்ட் போலாமா, 19வது, வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே குமரி வரை திராவிட கலை பரவியுள்ளது அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அதாவது தென்னிந்திய கோயில்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அது எந்த இடம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதான் வந்து வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே குமரி வரை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 20வது, இந்து கோயில்களில் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற கட்டடக்கலையை விமானம் என்பர் சரிங்களா.
விமானத்தை பொதுவாக ஷட்டாங் விமானம் என்பர். ஷட்டாங் விமானம் என்பது மனித உடலின் ஆறு உறுப்புகளுடன் ஒப்புமை உடையதாகும். பொருத்துகள் வரலாங்க, கேர்ஃபுல்லாக லெசன் படிக்குங்க. அதாவது அதிட்டானம் அப்படின்னு சொல்கிறாங்க, பாதம். ஸோ அதிட்டானம் அடியில் இருந்தது பாதம் தான், சரிங்களா. பித்தி அப்படின்னா கால், சரிங்களா. பித்தம் காலில் இறங்கிச்சுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. கால் வீங்கிச்சுனா பித்தம் காலில் இறங்கிச்சு, பித்தினா கால், சரிங்களா. பாதம் வேறு, பாதம் வந்து ரொம்ப உள்ளங்கால், சரிங்களா. நடக்கிறது தான் வந்து பாதம், அதுக்கு மேலே இருக்கிறது கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பிரஸ்தரம் அப்படின்னா தோல், சரிங்களா. பிரஸ்தரம் அப்படின்னா தோல், அதாவது முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சரிங்களா. அது தோல் பார்த்து தானே, முகத்தில் தானே தோல் இருக்குது, ஸோ அதை பார்த்து தான் சொல்ல முடியும் தோல், ஃப்ரெஷ். பிரஸ்தரம். கண்டம்னா கழுத்து, சரிங்களா. கண்டம்னா கழுத்து, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. சிகரம்னா தலை, இதுக்கும் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். தூபி அப்படின்னா மகுடம், சரிங்களா. தூபி அப்படின்னா மகுடம், சரிங்களா. இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. அபி அதாவது அதிட்டானம் அப்படின்னா அடியில் இருக்குது பாதம். பித்தம் கால் இறங்குச்சு, பித்தினா கால். பிரஸ்தரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தோல். கண்டம்னா கழுத்து, ஞாபகம் வச்சுக்க, கண்டம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ கழுத்து. நெக்ஸ்ட் வந்து சிகரம் அப்படின்னா தலை, தூதி அப்படின்னா மகுடம், சரிங்களா. இதுதான் வந்து ஆறு அமைப்பு. 21வது பாருங்கள். விமானங்கள் சோழர் காலத்தில் மிக உயரமானவையாக அமைக்கப்பட்டன, புரியுதா. விமானங்கள் யாருடைய காலத்தில் மிக உயரமானதாக அமைக்கப்பட்டனா, சோழர் காலத்தில் தான். ஸோ 216 அடி கொண்டது எது, தஞ்சை பெரிய கோயில், சரிங்களா. 22வது பாருங்கள். கோயில் உறுப்புகளில் மிக முக்கியமானதாக முக்கியமானது மகுடமாக விளங்குவது கோபுரம், எனவே தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பர். அதே மாதிரி ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் தான் முதன் முதலாக சிறு கோபுரம் அமைக்கப்பட்டது. முக்கியமான கொஸ்டின், சிறு கோபுரம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு ஒருவேளை கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன். என்ன கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில். நெக்ஸ்ட்டு அப்படியே 23வது. விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் தான் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. நல்லா ஞாபகிச்சுங்க, விமானங்கள் அப்படின்னு சொன்னால் அது சோழர்கள், உயர்ந்த கோபுரங்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து தேவராயர், கிருஷ்ணதேவராயர் காலத்தில், சரிங்களா. ஸோ காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் போன்ற இடங்களில் பெரிய கோபுரங்கள் தான் பிற்காலத்தில் ராஜகோபுரம் அல்லது ராயகோபுரம் என அழைக்கப்பட்டது. ஏன் அது ராயகோபுரம் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா, ராஜகோபுரம்னா ஒரு பொருள் இருக்குது, அதுதான் வந்து முக்கியமான இடம் அப்படின்னு. ராயகோபுரம்னா கிருஷ்ணதேவராயர், அந்த ராயர்னு முடியுது இல்லையா, அதுதான், சரிங்களா, ராயகோபுரம் அப்படின்ட்டு அழைப்பாங்க. நெக்ஸ்ட் 24வது. மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், மகேந்திரவாடி, ஜெயமங்கலம், தலவனூர், திருச்சி ஆகிய பகுதிகளில் பழமையான பல்லவர் காலத்து குடைவரை கோயில்கள் உள்ளன, சரிங்களா. இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா. இதில் ஒன்று தான் என்னுடைய ஊர் அப்படின்னு நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், சரிங்களா. அதாவது மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், மகேந்திரவாடி, ஜெயமங்கலம், தலவனூர், திருச்சி, சரிங்களா. இதெல்லாம் வந்து பல்லவர் காலத்து குடைவரை கோயில்கள். மாமல்லபுரம் கடற்கரை கோயில் உலக புகழ் வாய்ந்தது. 1984 வருடம் உலக பாரம்பரிய சின்னமாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் போலாமா. 26வது. சாலுவன் குப்பத்தில் உள்ள குகை கோயிலில் வெளிமுகப்பு முழுவதும் அதாவது யாளிகளின் முகம் செதுக்கப்பட்டுள்ளது. இதனை தற்காலத்தில் புலி குகை என அழைக்கப்படுகிறது. நம்ம பார்க்கலாம், ஐ மீன் பழைய 7வது புக்கில் கூட கொடுத்துருந்தாங்க, அதுக்கு வந்து யாளியின் முகம், அதான் வந்து பார்த்தீங்கன்னா புலி குகை அப்படின்னு சொல்கிறாங்க. 27வது பாருங்கள். தமிழகத்தில் பாண்டியர்களின் குடையவரை கோயில்கள் சிற்பங்கள் மிகுந்த அழகுடன் காணப்படுகின்றன. அது எங்கங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார்பட்டி, மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, பார்த்தீங்கன்னா குடிமியான்மலை, சித்தன்னவாசல், பிரான்மலை, பாண்டியபுரம், மூவரை வேன்றான், சரிங்களா, மூவரை வென்றான் போன்ற ஊர்களில் பாண்டியர் குடையவரை கோயில்கள் காணலாம். அது எல்லாம் ஞாபகம் இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. பிள்ளையார்பட்டி ஞாபகம் வச்சுக்கலாம், குடிமியான்மலை ஞாபகம் வச்சுக்கலாம், சித்தனவாசல் ஞாபகம் வச்சுக்கலாம், திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, சரிங்களா, ஆனைமலை, ஈஸியாகவே தான் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட் போகலாமா. 28வது. கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் பாண்டியரது ஒற்றை கல்லிற்கு, அதாவது ஒற்றை
கற்றலுக்கு சான்றாகும். இது தென்னிந்தியாவின் எல்லோரா என அழைக்கப்படுகிறது. முக்கியமான கொஸ்டின், தென்னிந்தியாவின் எல்லோரா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா வெட்டுவான் கோயில். எங்கே இருக்குது? கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில். நெக்ஸ்ட் 29வது, திருப்பத்தூர் திருக்கற்றலிநாதர் கோயில் பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்று. பல்லவர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்று எது? காஞ்சி கைலாசநாதர் கோயில். பாண்டியர் காலத்து கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எதோ சொல்கிறாங்க, திருப்பத்தூரில் உள்ள திருக்கற்றலிநாதர் கோயில். தமிழக கட்டடக்கலை வரலாற்றில் பிற்கால சோழர் காலம் பொற்காலம் ஆகும். சரிங்களா, தமிழக கட்டடக்கலை வரலாற்றில் பிற்கால சோழர் காலம் பொற்காலம் ஆகும். நெக்ஸ்ட் 31வது, விஜயநகர சோழனால் கட்டப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தனித்தன்மை வாய்ந்த கோயிலின் பெயர் என்ன அப்படின்னா நார்த்தாமலை கோயில். சரிங்களா, நார்த்தாமலை கோயில். இது யாரால் கட்டப்பட்டனா விஜயலாய சோழனால் கட்டப்பட்டது. சரிங்களா, நெக்ஸ்ட் போகலாமா. காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோயிலை கட்டியவர் ஆதித்ய சோழன். முக்கியமான கொஸ்டினுங்க, காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா ஆதித்ய சோழன். 33வது பாருங்க, பராந்தக சோழன் எழுப்பிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில், எறும்பூர் கடம்பனேஸ்வரர் கோயில் ஆகியவை சோழர் கால கட்டடக்கலையின் எழியலையும் எளிமையும் விளக்குகின்றன. சரி, அவங்களுடைய எழிலையும் எளிமையும் விளக்குது எது அப்படின்னா எங்கெங்கே இருக்குது? பரந்தக சோழனுடைய பிரம்மபுரீஸ்வரர் கோயிலும் எறும்பூர் கடம்பனேஸ்வரர் கோயில். சரிங்களா, இது ரெண்டுமே யாரு? பரந்தக சோழந்து. நெக்ஸ்ட் போகலாமா. 34வது, சோழர் கால கட்டடக்கலைக்கு யாருடைய பங்கு குறிப்பிடத்தக்கதுன்னா செம்பியான் மாதேவியின். சரிங்களா, செம்பியான் மாதேவி அவங்க சொல்லி தான் இவங்க கட்டுறந்தா ஒரு கருத்து நிலவுது. சரிங்களா, இதை நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. செம்பியான் மாதேவி அப்படின்றது ஒரு பெண்ணினுடைய பெயர். அப்போது சோழர்கள் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு மதிச்சிருப்பாங்க அப்படின்றது இது சரியான சான்று. சரிங்களா, சோழர் கால கட்டடக்கலைக்கு யாருடைய பங்கு குறிப்பிடத்தக்கதுன்னா செம்பியான் மாதேவியின் பங்கு. 35வது, ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயில் தென்னகத்து மேரி என அழைக்கப்படும் சிறப்பை பெற்றுள்ளது. ஷார்ட்டாக கேட்கலாம், தென்னகத்தின் மேரி என்று அழைக்கப்படக்கூடிய கோயில் எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில். 36வது பாருங்கள், தமிழக கட்டடக்கலையின் மணிமகுடமாக விளங்குகின்ற கோயில் எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில். சரிங்களா, தமிழக கட்டடக்கலையின் மணிமகுடமாக விளங்கக்கூடிய கோயில் எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில். ஸோ தஞ்சை பெரிய கோயிலினுடைய உயரம் பார்த்திங்க அப்படின்னா 216 அடி. சரிங்களா, 216 அடி மற்றும் 13 அடுக்குகளை கொண்டது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு ராஜராஜேஸ்வரம் என பெயரிட்டவர் யார் அப்படின்னா ராஜராஜன். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் முதல் வாசல் வந்து கேரளாந்தகன் திருவாசல் என்றும் இரண்டாம் வாசல் ராஜராஜன் திருவாசல் என்றும் அழைக்கப்படுகிறது. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சோழர் காலத்தில் நமக்கு தெரியப்படாத 10 விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. சரிங்களா, அதாவது முதல் முதல்ல ஆடு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினவர் தான், மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினவர் தான். சரிங்களா, ஸோ இது மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். அப்போ நான் பதிவு பண்ணேன், அதாவது கேரளாவை ஆண்ட சேரர்களின் வெற்றி நினைவாக கட்டப்பட்டதான் இந்த தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா, ஓகே. 40வது பாருங்களேன், தஞ்சை பெரிய கோயிலின் உச்சியில் உள்ள எண்கோண வடிவிலான சிகரம் 80 டன் எடை உடையது. சரிங்களா, எண்கோண வடிவிலான சிகரம் வந்து 80 டன் எடை கொண்டது. தஞ்சை பெரிய கோயிலில் அதாவது தஞ்சை பெரிய கோயிலானது 1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அமைப்பான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1987ல் தஞ்சை பெரிய கோயிலை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா மிக உயரமான விமானத்துடைய தமிழக கோயில்கள் எது எது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நான் அப்படியே கொடுத்துருக்குறேன், தஞ்சை பெரிய கோயில் வந்து 216 அடி உயரம் கொண்டுள்ளது. யார் கட்டினதுன்னா முதலாம் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரம் 170 அடியை கொண்டுள்ளது. இது யார் கட்டினது? முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகனான முதலாம் ராஜேந்திர சோழன். திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் 126 அடி உயரம் கொண்டது. இது 3ம் குலோத்துங்க சோழன். சரிங்களா, ஸோ பரந்தக சோழன் என்ன சொன்னோம் நம்ம மேலே படிச்சோம் இல்லையா, அதாவது பரந்தக சோழன் வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோயில், எறும்பூர் கடம்பவனேஸ்வரர் கோயில். ஸோ இங்கே பாருங்கள்,
இது வேறு அது வேறு. அதாவது திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் இது சரிங்களா. இது வந்து 126 அடி உயரம் கொண்டது, 3ஆம் குலோத்துங்க சோழன் சரிங்களா. தஞ்சை பெரிய கோயில் 216 அடி யார் கட்டினா, முதலாம் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரம் 170 அடி யார் கட்டினது அப்படின்னா, முதலாம் ராஜேந்திர சோழன். திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் 126 அடி உயரம், 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டினது சரிங்களா. 45வது போலமா. விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டடக்கலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக விமானங்கள் சிறிதாகவும் கோபுரங்கள் உயரமானதாகவும் இருக்கும் சரிங்களா. விமானம் சின்னதாக இருக்குமா, கோபுரம் பெருசாக இருக்குமா சரிங்களா. அதே மாதிரி நாயக்கர் கால கட்டடக்கலை விஜயநகர கால கட்டடக்கலையின் பின்பற்றியே இருந்தது சரிங்களா. நாயக்கர் கால கட்டடக்கலை யாருடைய கால கட்டடக்கலையை பின்பற்றியிருந்தது அப்படின்னா, விஜயநகர கால கட்டடக்கலையை. 47வது நாயக்கர் காலத்தில் 100 கால மண்டபங்கள் 1000 கால மண்டபங்கள் எழுப்புவதில் இவர்கள் தனிச்சிறப்பை பெற்றவர்கள். 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம். நெக்ஸ்ட் 48வது பாருங்கள். திருமலை நாயக்கர் மகால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் 1000 கால் மண்டபம். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் புது மண்டபம். திருச்சி மலை மீது கட்டப்பட்டுள்ள தாயுமானவர் கோயில் ஆகியவை யாருடைய காலத்துக்கு எடுத்துக்காட்டுன்றாங்க, நாயக்கர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணம் ஆகும். எது எது, திருமலை நாயக்கர் மகால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், திருமலை மகால், ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயில் அதில் வந்து 1000 கால் மண்டபம். நெக்ஸ்ட் வந்து மீனாட்சி அம்மா கோயில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மலை மீது கட்டப்பட்ட தாய்மானவர் கோயில் சரிங்களா. உங்களுக்கு தெரியுமா, 49வது பாருங்கள். தமிழகத்தில் 1000 கால் மண்டபங்கள் அமைந்துள்ள கோயில்கள் குறிப்பிடத்தக்கவை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், திருநெல்வேலி நல்லையப்பர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1000 கால் மண்டபத்துக்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கரெக்டாக 50 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். முக்கியமான கண்டென்ட்டெல்லாம் இங்கே கவர் ஆகிருக்குது சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் தமிழ் டிஎன்பிசின்னு இருக்குது. ஏன்னா அந்த பேர் இருக்கும்போதே நான் கண்டென்ட் எடுத்துட்டேன் சரிங்களா. நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன், நிறைய கண்டென்ட் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன், நான் அப்லோட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓகே யூஸ் பண்ணிங்க, நன்றி சரிங்களா. அதாவது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவாஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணுறவங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. பல்லவாஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுங்கள். தயவுசெய்து வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க சரிங்களா. சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன் அப்படின்னா கண்டென்ட்டு நான் தெளிவாக கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு நான் கண்டென்ட்டு கொடுத்து எனக்கு வியூஸ் போகல அப்படின்னா அது வந்து மனத்துக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. எனக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணி, அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க, கால் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலெல்லாம் சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எதிர்பார்க்கறது கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சரிங்களா. ஸோ நானும் வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துகிட்ருக்குறேன். எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.